உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட சொத்து இருக்க வேண்டுமா? உள்ளாட்சி வெற்றி உங்கள் விரல் நுனியில். எம்பி எம்எல்ஏக்களை ஜெயிக்க வைத்த தேர்தல் வியூக சாப்ட்வேர் இப்பொழுது உங்களுக்காக அறிமுகப்படுத்துகின்றோம். கிங் 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாப்ட்வேர். நமது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை தொடர்பு கொண்டால் உங்களுக்கான அனைத்து விவரங்களையும் தெரிவிக்கப்படும். வணக்கம் நண்பர்களே, உங்கள் வழக்கறிஞர் நல்வனி விஸ்வராஜ். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுறதுக்கு போட்டியுடைய வேட்பாளருக்கு சொத்து இருக்கணுமா? நிலம், காடு, வீடு இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கணுமா? வங்கியில் குறைந்தபட்ச தொகை இருக்கணுமா? அவர் வருமான வரி நிரந்தர அட்டை பெற்றிருக்கணுமா? வருமான வரி நிரந்தர அட்டை வைத்திருப்பவர் ஒவ்வொரு வருஷமும் கணக்கு காட்டியிருக்கணுமா? இந்த ஆவணங்களை வேட்புமனோடு இணைத்து தாக்கல் செய்ய வேண்டுமா? பரிசீலனையில் கையில் வைத்திருக்க வேண்டுமா? அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கல. ஒரு வேட்பாளர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு எந்த ஒரு சொத்தும் அவர் பெயரில் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. அவருடைய வங்கிக் கணக்கில் பணம் இருக்குமா வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. வருமான வரி நிரந்தர அட்டையை வேட்பாளர் கையில் வைத்திருக்க வேண்டும், வாங்கி வைத்திருக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. ஏற்கனவே வருமான வரி நிரந்தர அட்டையை பெற்றிருக்கின்றார். அந்த வருமான வரி அட்டை வைத்திருப்போர் கட்டாயம் கணக்கு காட்ட வேண்டும் என்று, ஒவ்வொரு ஆண்டும் கணக்கு காட்ட வேண்டும் என்று மத்திய அரசுடைய சட்டங்கள் சொல்கின்றது. ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது பிரமாண பத்திரிகையில் அந்த கணக்கு காட்டிய விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என்று பிரமாண பத்திரிகையில் காலம் இருக்கின்றது. கட்டாயம் அந்த காலத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். ஆனால் வருமான வரி கணக்கினை தாக்கல் செய்யாத நபர் தாக்கல் செய்யவில்லை என்கிற செய்தியை சொல்லியிருந்தால் போதும், இப்போ தேர்தலில் போட்டிடுறோம், அதுக்காக போய் வருமான வரி கணக்குகள்லாம் கொடுத்து அந்த விவரங்களை பெற்று அந்த நகரெல்லாம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அவசியமே கிடையாது. இந்த வருஷம் வருமான வரி கட்டிருக்கீங்களா, கணக்கு காட்டிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. காட்டியிருக்கின்றீங்கன்னா காட்டியிருக்கோம்னு சொல்லி வருமான வரி கடந்த ஆண்டு காட்டப்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் வருமான வரி தொடர்பான கணக்குகளை அரசாங்க மத்திய அரசுடைய வருமான வரித்துறையிடம் காட்டியிருக்கின்றோம் என்கின்ற விவரங்களை சொல்ல வேண்டும். காட்டப்பட்டிருந்தால் அது தொடர்பான செய்திகளை கையில் வைத்திருக்க வேண்டும். வருமான வரி விவரம் வருமான வரி கட்டவில்லை, கணக்கு அரசாங்கத்திடம் காட்டவில்லை என்கின்ற பொழுது வருமான வரி தொடர்பான விவரங்களை நாங்கள் காட்டவில்லை என்று சொல்லிவிட்டு நிரந்தர அட்டை கையில் வைத்திருக்கிறோம் என்று சொல்லி அந்த அட்டையினுடைய விவரங்களை தெரிவிக்க வேண்டும். அந்த அட்டையினுடைய நகலையும் அசலையும் வேட்புமனு பரிசீலனை போது கையில் வைத்துக் கொள்ள வேண்டும். கேட்டால் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி பரிசீலனையில் கேட்கின்ற பொழுது காட்டலாம். அதிகமாக கேட்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. சொத்து இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கடன் இருக்கா அந்த விவரங்களை சொல்லலாம். வங்கியில் கடன் இருந்தால் சொல்லலாம். தனிநபரிடம் இருக்கக்கூடிய கடன்களை சொல்லலாம். பங்கு ஷேர் மார்க்கெட்டில் பங்கு வாங்கி வச்சிருந்தால் அதை பற்றி சொல்லலாம். இல்லாமல் இருந்தால் இல்லை என்பதை சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு வேட்பாளருக்கு குறைந்தபட்ச தகுதி அப்படின்னு பார்க்கல, அவருக்கு சொத்து இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் வருமான வரி காட்டியிருக்க கணக்கு வச்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வருமான வரி கணக்கு வைத்திருந்தால் கட்டாயம் அந்த கணக்கு ரிட்டர்ன் தாக்கல் செய்திருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. ஓட்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வரி கட்டக்கூடிய நபர்களுடைய குரல் என்றுதான் அர்த்தம். இது எப்பொழுது என்று பார்த்தால் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு வெள்ளைக்காரன் ஆட்சியில் யார் யாரெல்லாம் வரி கட்டினார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருந்தது. வாக்குரிமை யாருக்கு என்று பார்த்தால் சொத்து வைத்திருப்பவர், வருமான வரி செலுத்துபவர், அரசாங்கத்திற்கு ஏதாவது ஒரு வரியை செலுத்துபவர், அவர் மட்டும்தான் வாக்குரிமை செலுத்த முடியும், அவர் மட்டும்தான் தேர்தல் போட்டியிட முடியும் என்கின்ற சூழ்நிலை விடுதலைக்கு முன்பு இருந்தது. கர்மவீரர் காமராசர் முதல் தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது அவருக்கு சொத்து இல்லை, அவர் பெயரில் அவர் எந்த வருமான வரியும் கட்டவில்லை, வரி கட்டவில்லை, நகராட்சிக்கு கூட வரி கட்டவில்லை, அவர்கிட்ட எந்த சொத்து பத்துமே இல்லை, ஒரே ஒரு வீடு மட்டும்தான் கர்மவீரர் காமராசர் பேரில் இருந்தது, காமராசருடைய குடும்ப சொத்து, அதுவும் அவருடைய தாயார் பெயரில் இருந்தது. அதனால் அவர் தேர்தலில் போட்டியிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு இல்லாத சூழல் இருந்தது. உடனே என்ன பண்ணாங்கன்னா அவருக்கு ஆலோசனை சொன்னாங்கன்னா அவர் பெயரில் அவருக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஆட்டுக்குட்டிக்கு போய் நகராட்சியில் வரி கட்டினாங்க. வரி கட்டியவுடன் கர்மவீரர் காமராசருக்கு தேர்தலில் போட்டியிடக்கூடிய தகுதி கிடைத்தது, வாக்குரிமை அளிக்கக்கூடிய தகுதி கிடைத்தது, அவர் அந்த தேர்தலில் போட்டியிட்டார். இதெல்லாம் சுதந்திரத்துக்கு முன்னாடி. நடைபெறக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடிய நபர்கள் பெயரில் சொத்து இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. எந்த சொத்து பத்துமே இல்லை, வருமான வாய்ப்பே இல்லை, வசதி வாய்ப்பே இல்லை, நல்ல மனிதர், நிச்சயமாக நீங்கள் தேர்தலில் போட்டியிடலாம், உங்களை தான் மக்கள் அதிகமாக விரும்புவார்கள், சொத்து பத்து இல்லாத நபர்கள் தவறு செய்ய மாட்டீர்கள், நீங்கள் மக்களுக்கு அதிகமாக சேவை செய்வீர்கள் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கும், உங்களை நம்பி மக்கள் வாக்களிப்பார்கள், ஆகவே உங்கள் பெயரில் சொத்து இல்லையா, கவலைப்படாதீர்கள், உள்ளாட்சி தேர்தல் போட்டியிடுங்கள், மக்களுக்கு சேவை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.